ஹலோ ஹாய் என் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் உங்கள் அனிமே உலகம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம்னா அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போட போகிறோம் உங்களுக்கு தம்மையில் பார்த்தவனே தெரிஞ்சிருக்கோம் எஸ் கைஸ் ஃபைனலாக நம்ம ஒன் கே ரீச் பண்ணிட்டோம் நம்ம இப்படி ஒன் கே ரீச் பண்ணிட்டோம்னா அதுக்கு முழு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்களும் அதுக்கப்புறம் நம்ம ஃபெல்லோ யூடியூபர்ஸும் தான் முக்கியமாக அனிமே யூடியூபர்ஸ் நீங்க இல்லைன்னா இந்த மாதிரி இடத்துக்கு நம்மளால கண்டிப்பா வந்திருக்கவே முடியாது நான் எந்த மாதிரி வீடியோ போட்டாலும் அதை பார்த்து நல்லா இருக்கு இல்ல இந்த குறைகள் எல்லாம் இருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் திருத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய பண்ணியிருக்கீங்க முன்னாடி சில டைம் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சலுப்பா இருக்கு எதுக்கு வீடியோஸ் போடணும் அந்த மாதிரி எல்லாம் சில டைம்ஸ் எல்லாம் இருக்கும் பட் நிறைய பேர் மோட்டிவேஷனலான கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்கீங்க அதெல்லாம் படிக்கும் போது எனக்கே ஒரு மோட்டிவேஷன் உண்டாகும் நீங்க நம்ம சேனல் சேனலை முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முன்னாடியெல்லாம் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் இப்போல்லாம் வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வீடியோஸ் போடுறேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் ஏன் டெய்லி வீடியோஸ் போட சொல்லிருக்கீங்க பட் என்னால் தான் முடியலை பட் ஃபியூச்சரில் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நல்லா வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் எது எதோ பேசி நம்ம சொல்ல வந்ததை மறந்துட்டோம் பாருங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணதுனால தான் நம்ம இந்த இடத்துல வந்து இப்போ இருக்கோம் அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எடிட்டிங் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசா இருக்காது ஏதோ நான் தெரிஞ்ச அளவுக்கு எடிட்டிங் வச்சு தான் ஓட்டிட்டு இருக்கேன் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க அதுக்கே மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோல நம்ம மெயினாக என்ன சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலே என்னென்னலாம் பண்ண போறோம் இதை தான் பார்க்க போறோம் ஏன்னா நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம என்னென்னலாம் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியணும் அப்புறம் பழைய சப்ஸ்கிரைபர்ஸும் நம்ம இத்தனை வீடியோ பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பண்ண மாதிரி இருக்கும் இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் செக்மெண்ட் வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கோம் வந்து முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு தெரியாது ஷாக்காகவும் இருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது டாப் ஃபைவ் தான் அதில் ஃபர்ஸ்ட் வீடியோவாக வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் ஃபீல் குட் அனிமே இன் குவாரண்டைன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்புறமா டாப் ஃபைவ் இன்வென்சிபிள் கேரக்டர்ஸ்னு ஒன்று போட்டிருந்தேன் சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவேன் அதில் இதுவும் ஒன்று அப்புறம் டாப் ஃபைவ் மோஸ்ட் ஹேட்டட் ஃபீமேல் கேரக்டர்ஸ் அப்புறம் இப்போ ரீசெண்டாக டாப் ஃபை அனிமேஸ் ஃபார் விச் ஃபேன்ஸ் ஆர் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு வீடியோவில் ரெண்டு வீடியோ பார்ட்டு நான் பார்ட் டூ போஸ்ட் பண்ணியிருந்தோம் இது வரைக்கும் இவ்வளோ தான் டாப் ஃபைவ் போட்டிருக்கோம் பட் இதுக்கு மேலே நீங்கள் நிறையா எதிர்பார்க்கலாம் நிறையா ஐடியாஸும் இருக்குது அடுத்தது அனிமே ரிவ்யூ எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருபத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம் எனக்கே அது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது இவ்வளோ வீடியோஸ் போட்டோம்மா அப்படின்ட்டு அதையெல்லாம் லைனாக சொல்லிகிட்டு இருந்தோம்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் நீங்களே போய் செக் பண்ணிக்கோங்க வேணும்னா அடுத்தது நம்ம சேனலில் கதை விளக்கம் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருந்துச்சு இந்த செக்மெண்ட்லேருந்து தான் கதை தான் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் இந்த செக்மெண்ட்டில் நான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ண வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது சோலோ லெவலிங்கை வந்துட்டு ஒரு ரெண்டு வீடியோஸ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி போட்டிருப்போம் ஏன் அடுத்தது தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீடியோஸ் கூட ரெடி பண்ணோம் பட் தேர்ட் வீடியோவில் ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுந்துச்சு அதனால தான் அதை கொஞ்சம் கை விட்டுட்டோம் இன்னும் நம்ம சேனலில் நிறைய கதைலாம் இருக்குது அதை பற்றியெல்லாம் பேசணுன்னா சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் தனியாக பேசுவோம் இந்த கதை கதவிளக்கில் இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்போம் அதை வேணுன்னா போய் செக் பண்ணி பாருங்க அடுத்து ஒரு மூணு செக்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணோம் ஆனால் பெருசாக எந்த வீடியோஸும் போட்டிருக்க மாட்டோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் க்ரியேட் பண்ணுவோம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகுவோட ஆர்ஜின் மட்டும் பேசியிருப்போம் அப்புறம் போக்கிமான் ஆஷ் எப்படி வந்தாரு அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருப்போம் வேற ஏதாச்சும் கேரக்டர்ஸோட ஆர்ஜின் பற்றி பேசணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதையும் கேளுங்க கண்டிப்பாக ஆர்ஜின் பேசிடுவோம் அடுத்தது சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ட்ராகன் பால்ஜிக்கும் நருடோக்கும் இவ்வளோ சிமிலாரிட்டிஸான்டு இதுவும் அடுத்தது அப்படியே விட்டாச்சு அதே மாதிரி நியூஸ் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் கிரியேட் பண்ணுது அதில் என்ன ஒரே ஒரு நியூஸ் தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் மாங்காரா அப்போ வந்து ஃபேமஸாக இருந்துச்சு அது அப்போ ஷட்டவுன்னு ஒரு மிகப்பெரிய நியூஸு அதனால் அதை சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அந்த டைம் மோரோ ஆர்க் போயிட்டு இருந்துச்சு வெஜிட்டா வந்துட்டு இன்சிடென்ட் ட்ரான்ஸ்மிஷன் எல்லாம் கற்றுட்டு வந்தாரு சரி இதுவும் ஒரு நியூஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்மெண்ட்டில் தூக்கிட்டு போய் இந்த வீடியோவும் போட்டோம் இந்த மூணு செக்மெண்ட்லேயுமே கம்மியாக தான் வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் எதை கண்டினியூ பண்ணலாம் வேணாம் அப்படின்ட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான செக்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் யூனிக்கான ஒரு செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி செக்மெண்ட் இது வரைக்கும் நைன்ட்டி செக்மெண்ட்டில் எதை இதை பற்றி பேசியிருக்கோம்னா பேக் பற்றி பேசியிருக்கோம் டிஜிமான் பற்றி பேசியிருக்கோம் அதேமாதிரி இன்னசோம் அலவன் பற்றி பேசியிருக்கோம் கப்பேட்டாவை பற்றி பேசியிருக்கோம் அப்புறம் ப்ளூ டாகன் பற்றி பேசியிருக்கோம் ஃப்யூச்சர்லேயும் நிறையா பேசலாம் ஏன் அந்தளவுக்கு நைன்ட்டி செக்மெண்ட் வரது இல்லைனா அது ரொம்ப ஒர்க்கு அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை பட் அந்த வீடியோஸ் எல்லாம் திருப்பி பார்க்கணும் பார்த்துட்டு தான் இதை போட முடியும் எதையுமே விட்டுறக்கூடாது இல்லை அதனால் திரும்ப பார்க்கணும் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு நான் உங்களுக்கு திருப்பி ஒரு வீடியோவாக போடணும்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதுக்குள்ள ரிவ்யூனா ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோவே போட்டலாம் அதனால தான் நான் அதிகமாக அதை போடுறதில்லை பட் இருந்தாலும் உங்களுக்காக கண்டிப்பாக இந்த வீடியோஸும் வரும் அடுத்த செக்மெண்ட்டை நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே கிரியேட் பண்ண ஒரு செக்மெண்ட்னு சொல்லலாம் நீங்கள் நிறைய அனிமைக்கு இந்த அனிமைக்கெல்லாம் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க என்னால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போட முடியறதில்லை அப்படிங்கிறதுக்காக இது எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு அஞ்சு அனிமைக்கு ஒட்டு மொத்தமாக ரிவ்வியூஸ் அது மாதிரி வீடியோஸ் நிறைய பேருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதுவும் நிறையா வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன் இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஏற்கனவே இருக்கிற செக்மெண்ட் இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ரெண்டு செக்மெண்ட் புதுசாக ஒன்று ஆட் பண்ணலான்ட்டுருக்கேன் அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது புதுசு இது ஒன்றும் ரொம்ப புதுசெல்லாம் இல்லை ஏற்கனவே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதா பிளேலிஸ்ட் மட்டும் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஸ்பிரிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்றில் வர அனிமேஸ் சம்மர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல அனிமேஸ் அதுக்கெல்லாம் நீங்கள் ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா எங்கெங்கேயோ போய் தேடணும்ல அதுக்கெல்லாம் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி இது இங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இது போடுறது நான் லாஸ்ட்டாக போட்ட ரீமெயின் கூட சம்மர் டுவெண்ட்டி ஒன்ல வந்த அனிமே தான் அதை கூட இந்த பிளேலிஸ்ட்டில் தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ரன்னிங் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இந்த மாதிரி பிளேலிஸ்டில் போட்டலாம் அப்படின்னா இது புதுசு இதை கிரியேட் பண்ணுது ஒரு சீசன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய அனிமேஸ் வரும் அதுக்கு எல்லாத்துக்குமே ரிவ்யூனால போட முடியுமாடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக போட முடியாது ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி போடுறேன் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் என்னடானா ஒரு டோட்டலாக ஒரு நியூவான செக்மெண்ட் நம்ம சேனலுக்கு இது புதுசுன்னு சொல்ல மாட்டேன் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாங்கா மான்ஹா மான்ஹுவா ரெக்கமெண்டேஷன் அண்ட் ரிவ்யூ இதில் மாங்காங்கிறது ஜாப்பனீஸ் மாங்கா உங்களுக்கே தெரியும் மான்ஹுவா அப்படிங்கிறது கொரியன் அதே மாதிரி மான்ஹுவா அப்படிங்கிறது சைனீஸ் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இதெல்லாம் காமிக்ஸ் மாதிரி படிக்கிறது நான் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மூணு வீடியோஸ் போடுறேன் அதை பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா வேணாம் ஆனால் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இதில் மாங்கா அண்ட் மான்ஹுவோட நான் மான்ஹுவா பற்றி தான் அதிகமாக பேச போகிறேன் சேனலுக்கு இது ஏன் புதுசு இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நான் ஏற்கனவே சோலோ லெவலிங் பற்றி பேசியிருக்கேன் அது ஒரு மான்ஹுவா தான் பட் முன்னாடி மாதிரி ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறதில்ல ரிவியூ தான் பண்ண போகிறேன் ஏன்னா காப்பி ரைட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்குங்க திருப்பி ஒரு ஸ்ட்ரைக் வாங்க முடியாது அந்த அளவுக்கு சத்தும் இல்லை இந்த மான்வா ரெக்கமெண்டேஷன் அண்ட் ரிவ்யூக்கு உங்களுக்கு ஏதாச்சும் பேர் தோணுச்சுன்னா சொல்லுங்கள் அதே செக்மெண்ட் பேராகவும் வச்சிருவோம் இதுதான் நம்ம சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட் அண்ட் வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு அதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ரொம்ப இழுத்து இருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க இந்த செக்மெண்ட் எல்லாம் ஓகேவா இதை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் புது செக்மெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனால அதையும் கிரியேட் பண்ணலாம் இது வரைக்கும் நான் சொன்ன செக்மெண்ட்லேயே உங்களுக்கு பிடிச்ச செக்மெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு பிடிச்ச செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ செக்மெண்ட் அதில் ஒர்க்கு கம்மி சீக்கிரமாகவே வீடியோஸ் போட்டுடலாம் பட் என்னோடய ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்டி செக்மெண்ட்டு அதுக்கு என்ன தான் ஒர்க் அதிகமாக இருந்துச்சுனாலும் அது ஒரு டெடிகேஷன் அப்புறம் ஒரு கம்பேஷனும் வச்சு வீடியோ பண்ணுறதுனால குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபைனலாக வாட்டி சொல்லிக்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இதயம் கணிந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அதேமாதிரி அந்த லைக்கு ஷேரு கமெண்ட்டு அதெல்லாம் மட்டும் பண்ணி விட்ருங்க நெக்ஸ்ட்டு ஒரு தாறுமாறான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ப பாய்